வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 21/8/2021 சனிக்கிழமை இன்றைய காலை முக்கிய செய்திகள். மத்திய அரசை கண்டித்து செப்டம்பர் 20 முதல் 30 வரை நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளனர். முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். சைடஸ் கெடிலா நிறுவனம் தயாரித்துள்ள தடுப்பூசிக்கு அவசர கால பயன்பாட்டிற்கான ஒப்புதலை இந்திய மருத்துவ தரக்கட்டுப்பாடு ஆணையம் வெள்ளிக்கிழமை அளித்துள்ளது. தமிழகத்தில் இன்று மேலும் 1668 பேருக்கு கொரோனா நோய்த்தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி அர்ணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையத்தின் பதவிக்காலம் மேலும் 6 நீட்டிக்கப்படுகிறது. இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் நடிக்கும் திரைப்படத்திற்கு மகான் என பெயரிட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கையை தொடங்குவதற்கான பணிகளை மேற்கொள்ள கல்லூரி கல்வி இயக்கம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மக்களவை தேர்தலுக்கு அனைவரும் தயாராகுங்கள் என எதிர்க்கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் காங்கிரஸ் இடைக்காலத் தலைவர் சோனியா காந்தி இன்று பேசியுள்ளார். இலங்கை கிரிக்கெட் வாரியத்தில் புதிய ஒப்பந்த பட்டியலில் பிரபல வீரர் மேத்யூஸ் பெயர் இடம்பெறவில்லை. ஓணம் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சி மீது அவப்பெயர் ஏற்படுத்துவதே இதுபோன்ற குற்றச்சாட்டை கூறுகிறார்கள் என முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளார். தலிபான்கள் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் அரசை ஆதரவளிப்பதாக குறித்து இன்னும் பரிசீலிக்கப்படவில்லை என ஜப்பான் நாட்டின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதே மாதிரி டெய்லி நடக்கிற தலைப்பு செய்திகளை தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.